ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்கள் கூகுள் மை பிஸ்னஸை வந்து ரேங்கிங் எடுத்துகிட்டு வர்றது. ரேங்கிங் மீன்ஸ் இப்போ யாராச்சும் உங்களுடைய கீவேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு பெஸ்ட்டு ஹோட்டல் இன் கோயம்புத்தூர் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ்லேருந்து இந்த மேப்பை வந்து மேலே கொண்டு வருதா, எப்படி இந்த மாதிரி உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் உங்களோட கூகுள் மேப்பை வந்து டாப்பில் கொண்டு வருது, அப்போ தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெமோக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சஸ்பெண்ட் ஆன ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் வந்து கூகுள் வந்து மேலே டாப்பில் கொண்டு வரணும், இல்லை உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, இல்லை மொபைல் நம்பர் அண்டர் ரிவியூவில் இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களோட கூகுள் மை பிஸ்னஸையும் நான் ரேங்க் பண்ணி தரேன். ஜஸ்ட் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே டாப்பிக்கில் வரும். இப்போ வந்து இந்த நம்ம இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பண்ண போகிறோம். எஸ்இஓன்னா என்னன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். யாராச்சும் நம்மளை கீவேர்டை போட்டு தேடும்போது நம்ம மேலே வர்றது, அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த டைட்டில் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா எல்பிஎம் பேக்கர்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு கடையோ ஒரு வீடோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க, அந்த ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி எஸ்இஓ பண்ணணும், இவங்க இதை வந்து எப்படி தேடினா ஆடியன்ஸ் வர வைக்கணும் நம்ம பண்ணணும். இந்த கூகுள் மை பிஸ்னஸ்க்குள்ளே போனோம்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த இன்ஃபோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் நேமை கொடுங்க, எல்பிஎம் பேக்கர்ஸ். இந்த மாதிரி இவங்களோட பிஸ்னஸ் நேம் எல்பிஎம் பேக்கர்ஸ், இங்கே உங்கள் பிஸ்னஸ் நேம் என்ன அதை கொடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சூட்டபுளாக கொடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ அந்த ஹோட்டல் ரிலேட்டடாக வச்சுருக்கீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ன்றதை கொடுங்க, இல்லை நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கீங்கன்னா ஜிம் வச்சுருக்கீங்கன்னா ஜிம்னு கொடுங்க. உங்களுக்கான ரிலவெண்ட்டான கேட்டகரி வந்து இந்த இடத்துல எப்பயுமே கொடுங்க, அன்ரிலவெண்ட்டான கேட்டகரியை கொடுக்காதீங்க. ஏன்னா யூடியூப் இது சாரி கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற டேட்டா வச்சு தான் உங்களை வந்து டாப்பில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடிஷ்னல் கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே ஜிம் கொடுத்துட்டீங்க, இங்கே வேறு ஏதாச்சும் கொடுக்கணும்னா வெயிட் லாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும்ல அந்த ஒரு கீவேர்டு வந்து நீங்கள் கொடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துங்க வெயிட் லாஸ் சர்வீஸ்ன்றாங்க, இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக ஜிம்மு வெயிட் லாஸ் சர்வீஸ் இந்த மாதிரி ரிலவெண்ட்டான சர்வீஸ் கொடுங்க. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களுடைய இதை வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரும். தென் சர்வீஸ் ஏரியா, நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் ஜென்யூனாக சர்வீஸ் பண்ணீங்களோ அந்த ஏரியா கொடுங்க. அப்புறம் டைமிங் கொடுங்க, ஓகேங்களா. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த கூகுள் மை பிஸ்னஸ் வந்து டாப்பில் கொண்டு வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சப்போஸ் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு வந்து உங்களோட கூகுள் பிஸ்னஸ் டாப்பில் கொண்டு வரணும் எப்படின்னு தெரியலன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள நம்பர் கொடுத்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். உங்களுக்கு அந்த சர்வீஸ் தேவைப்படுச்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ் ரிலேட்டடான வேலியபிளான இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.